ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யமஹா நிறுவனம் தான் உலக அளவில் அதிக பைக்குகளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுற நிறுவனம். இந்த நிறுவனத்தில் ரெட்ரோ லுக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படின்ற பைக் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வரப்போகிறது உறுதியாகி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி யமஹா நிறுவனமும் இந்த பைக்கை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கை 2019 ஆகஸ்ட் மாதமே தாய்லாந்தில் லான்ச் பண்ணிட்டாங்க. சரி, எப்போ தான் இந்த பைக்கை இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்கன்னா, இந்த வருடத்தோட ஃபெஸ்டிவ் சீசன்ல, அதாவது இந்த வருடத்தோட விழா காலங்கள்ல இந்த பைக்கை இந்தியால லான்ச் பண்ண போறதா தெரிய வந்திருக்கு. ஏன் இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்குக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அதற்கு முதல் காரணம் இந்த பைக்கோட ரெட்ரோ லுக்கு தான். ஏற்கனவே யமஹா நிறுவனத்தில் இருக்கிற எக்ஸ்எஸ்ஆர் 700 மற்றும் எக்ஸ்எஸ்ஆர் 900 இந்த இரண்டு பைக்குகளோட டிசைன்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ரெட்ரோ லுக்ல இருக்கக்கூடிய எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கை பண்ணிருக்காங்க. இந்த பைக்குக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னொரு காரணம் என்னன்னா, யமஹா நிறுவனத்தில் ரொம்பவே பிரபலமான R15 வெர்ஷன் 3 பைக்ல பயன்படுத்தி இருக்கிற அதே இன்ஜினை தான் இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்லயும் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 155 சிசி லிக்விட் கூல்டு SOHC 4 வால்வ் VVA டெக்னாலஜி இருக்கிற இன்ஜின். சோ இந்த இன்ஜின் இருக்கிற எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக் அதிகபட்சமா 18.6 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 14.1 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்ல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல பொறுத்த வரைக்கும் LCD டிஸ்ப்ளேல பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட ரெட்ரோ லுக்குக்கு முக்கிய காரணமான ஹெட்லாம்பை LED ல கொடுத்திருக்காங்க, டெயில் லாம்பையும் LED ல கொடுத்திருக்காங்க. மத்தபடி 10.4 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் 134 கிலோகிராம். இந்த யமஹா எக்ஸ்எஸ்ஆர் 155 பைக்கோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வமா யமஹா நிறுவனம் தெரிவிக்கல. ஆனா இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் விலை அதிகபட்சமா 140,000 ரூபாய்க்குள்ள தான் வரும். இந்த விலை இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்கன்னா இந்தியால ரெட்ரோ லுக்ல இருக்கக்கூடிய குறைந்த விலை பைக்கா இந்த பைக் தான் இருக்கும். இந்த பைக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.